வணக்கம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டுடே பிகாஸ் டுடே பை 60th இயர் ஐ எம் ஹேவிங் எ ஷோ ஆஃப் ஒன்னஸ் இன் லைஃப். தட் இஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஐ வாண்ட் டு எக்ஸிபிட் பெயிண்டிங்ஸ், இன்ஸ்டலேஷன், டாக்குமெண்ட்ரி அண்ட் அதர்ஸ் விச் மஸ்ட் ஹாவ் அ டிஸ்கஷன் டு அன்ஃபோல்ட் பியூட்டி ஆஃப் அ லைஃப். வித் மீ I have been collaborated, Mr. Jalandhar Reddy sir. He is an environmentalist and a glass sculptor, Mr. Raghavan, and one Mr. Architect, Mr. Raja Murugan, and Mr. Madan Kumar. We have an installation. Then we, myself and Mr. Vamsi coordinate one documentary to create the moods of the people in different walks of life. I hope you all will enjoy. We will have ஃபர்தர் டிஸ்கஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலு சாரோட ஆரம்பத்துலேருந்தே பயங்கர தீவிரமான ஃபேனு. அவங்களோட ஒர்க் நம்ம தஞ்சாவூரில் வந்துட்டு 1999-2000 அந்த டைமில் வந்துட்டு சோழா ஆர்ட் சொசைட்டின்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இன்னொரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அந்த டைம்லேருந்தே அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய முதல்ல ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் வந்து தஞ்சாவூரில் வந்துட்டு சார் தான் வந்து இனாக்ரேட் பண்ணி நடத்தி வச்சாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஆர்ட் ஓரியன்டாக உள்ள ஆட்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதில் பாலு சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன் வந்து தக்ஷின் சித்ராவில் வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆனந்தம் சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் பண்ண போகிறேன், ரீசெண்ட் ஒர்க்ஸ்லாம் வச்சு பண்ண போகிறேன்னு சொன்னார். ஸோ அதில் உன்னோட ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குன்னு ஆசைப்பட்டார். ஸோ நான் அப்போ சொன்னேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போது பெயிண்டிங்ஸ் பார்க்குற ஒருத்தரால் வந்துட்டு ஒரு ஒரு 15 minutes ஃபிலிமோ பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா வந்தது. சின்ன குழந்தைலேருந்து பிறந்த குழந்தைலேருந்து ரொம்ப வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரோட சிரிக்கிறதோட டாக்குமெண்ட் மட்டும் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாருமே இயல்பாக சிரித்து அவங்க வேலையில் அவங்க வேலை பண்ணும்போது அவங்க சிரிக்கிறது அந்த ஸ்மைல்ஸை மட்டுமே கேப்சர் பண்ணி வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ யார் வந்து உள்ளே வந்து அந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு 5 minutes அவங்க சந்தோஷம் கிடைக்கும், அந்த ஹாப்பினஸ் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுத்த யாருமே வந்துட்டு இந்த நிறைய பேர் எல்லா முக்கால்வாசி பேர் இந்த சமூகத்தால் வந்துட்டு தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்களும் புறக்கணிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்களும் இவங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஆனால் அவங்க தான் வந்துட்டு எந்த ஒரு ரொம்ப சந்தோஷமாக கள்ளங்கமடலாமல் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்கிற யாருமே வந்துட்டு இந்த படித்து பெரிய ஐடி செக்டர்லேயோ இல்லை சிஇஓ அவங்களாம் யாருமே கிடையாது. எல்லாருமே இந்த சமூகத்தால் வந்து புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களும் அவங்களால தாழ்த்தப்பட்ட நம்ம நினைக்கிற சில பேரால் எல்லாருமே அவங்களா தான் இருக்காங்க. அவங்களால மட்டும்தான் மனசில் எந்த ஒரு சின்ன அழுக்கும் இல்லாமல் சந்தோஷத்தை ஷேர் பண்ண முடியுது. அவங்க ஷேர் பண்ணுற அன்பு வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆர்ட்டை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை ஷேர் பண்ணணும்னு பண்ணால் தான் இந்த ஆனந்தம் வீடியோ டாக்குமெண்ட்ரி. அது சாரோட ஒர்க்கு வந்துட்டு எனக்கு புரிஞ்சது கிடையாது. அந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் எனக்கு சத்தியமாக புரிஞ்சதே கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணியிருக்க புரிஞ்சுக்க ஆனால் கம்ப்ளீட்டாக எனக்கு அதை அப்சர்வ் பண்ண முடியாது. சாரோட கான்செப்ட் இந்த ஆனந்தம்ன்ற விஷயம் வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு வரும்போது ஒரு 5 minutes எப்படி ஒரு சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னு நினச்சி சாரோ நானும் சேர்ந்து பண்ணால் தான் அந்த ஆனந்தம் டாக்குமெண்ட்ரி. நண்பர் பாலசுரன் ஓவிய கண்காட்சி வந்து என்னை ஒரு நிமிஷம் உண்மையிலே ரொம்ப வித்தியாசப்படுத்தி இந்த முறை முயற்சி எடுத்திருக்கிறார். குறிப்பாக கோடுகளாலான ஓவியங்கள் என்னை மனதை கவர்ந்தது. பிறகு இன்னும் இப்போ இன்னொரு பரிச்சார்த்தமான எக்ஸ்பெரிமெண்டலாக அவர் செய்திருக்கும் இந்த 3D இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய ஓவியங்களை வந்து நான் இப்போ 3D இப்போ பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அவர் ஏதோ முயற்சி எடுத்திருக்காருன்னு தோணுது. பட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லான ஷோ, இது அவருடைய ஷோ. அந்த பிளான்ட்டை வச்சுட்டு நிறைய சின்ன சின்ன ஐடியில் வச்சு பண்ணியிருக்கிற சமாச்சாரமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டலான இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எப்பயுமே அவரது அந்த பழைய ஒர்க்கை பார்க்குறதுக்கும் இப்போ இருக்கிற ஒர்க்குக்கும் நிறையா டெவலப்மெண்ட்டும் வித்தியாசமும் தெரியுது. அதனுடைய அனுபவ முதிர்ச்சியை வந்து இந்த ஓவிய கண்காட்சியில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இந்த ஓவிய கண்காட்சி
என்னுடைய கிளாஸ்மேட் பாலசுப்ரமணிய இது. நாங்கள் வந்து 1979 இருந்து தொடர்ந்து 2018 வரைக்கும் பாலசுப்ரமணியம் வந்து ஓவிய கண்காட்சியை நடத்தி வருகிறார். அந்த கண்காட்சி ஆல் இண்டியா லெவலில் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இப்படி பல இடங்களில் ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளாக இவருடைய ஓவியம் தொடர்ந்து நடத்தி வருவது எங்களை மாதிரி இருக்கிற ஓவியர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நிலைமை. நான் அவரோடு வந்து ஏறக்குறைய ஒரு 35 வருஷமாக பழகியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவர். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை சொல்லி அது அவங்களால் வந்து எவ்வளோ கொள்ள நான் இன்றைக்கி ஆர்டிஸ்டாக இருக்கிறேன்னா அது வந்து பாலுவால் தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி இந்த ஓவிய கண்காட்சியில் பாலனுடைய ஒர்க்கை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஏன்னா 30x40 ஷீட்டில் வந்து அவர் பண்ணக்கூடியவர். அந்த பென்சில் டிராயிங்கை இன்றைக்கி நான் 1979 பார்த்த டிராயிங்கை இன்றைக்கி 2018 பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுலாம் வருது. நான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப வெல்விஷர் அவர். என் கிளாஸ்மேட் மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஓவியத்துக்கு இந்த அளவுக்கு நானும் வளர்ந்துருக்குறேன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து பாலசுப்ரமணியம் தான். அதை நான் மறக்கவும் முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் வந்து பாலு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. நான் அதை எப்படி இன்னும் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அது மாதிரி பாலுனுடைய ஓவியங்கள் ஒவ்வொரு வருஷமும் அவர் வைக்கக்கூடிய ஓவியங்களில் மாற்றங்கள் இருக்கும். பட்டு மாற்றங்கள் இருந்தாலும் அதில் சில மெசேஜ்களை அவர் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிப்பார். அது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கோலத்திலலாம் வச்சு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி 5 எலிமெண்ட்ஸை வச்சு அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பென்சில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டிவாக அதில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஓவிய கண்காட்சி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். மீண்டும் அவர் இன்னும் பல ஓவிய கண்காட்சியில் ஆல் இண்டியா லெவலில் வைக்கணும்னு சொல்லி நான் மனமாற வாழ்த்தி என்னுடைய ஃபேமிலி சார்பாகவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். பாலசுப்ரமணியம் ஓவியம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் வாட்ச் பண்ணிட்டு வரேன். பாலுவோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏர்லியில் ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப், சின்ன சின்ன இலை, மீன் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அதுலேயும் இதோட ஒரு சின்ன டச் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு கிராஜுவலாக அவர் ஒரு 10 வருஷத்தில் அவரோட ஒர்க்கில் ஒரு ஒரு செரினிட்டி அண்ட் ஒரு ஒரு காம்னஸ், ஒரு மாதிரி ஒரு ஒரு சைலன்ஸ், எ லாங்குவேஜ் ஆஃப் சைலன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இப்போது அவரோட ஒர்க்கை பார்க்கும்போது வருது. பொதுவாக இவரோட ஒர்க்கை வந்து நம்ம நினச்சிருக்கோம் ஒரு தாந்திரிக் இருக்குமோன்ட்டு. நம் பாலு கூட பேசும்போதே அவர் சொன்னது வந்து ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்னை இன்ஸ்பயர் பண்ணி தான் என்னோடய காம்போசிஷன். மற்றபடி ஒரு தாந்திரிக்கோட மெசேஜ்லாம் அதில் நான் வந்து டெலிபரேட்டாக எதுவும் பண்ணல. ஆனால் அந்த அந்த ஃபார்ம்ஸ் வந்து நான் இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தாந்திரிக்கின்ற ஒரு பிராண்டில் இது வராது. ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன்ட்டு ஒரு தடவை சொன்னார். அதை பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. ஒருவேளை ஒரு கேண்டன்ஸ்கின்னு ஒரு ரஷ்யன் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸில் நிறையா இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ ஒருவேளை பாலு அந்த அந்த லைனில் ட்ராவல் பண்ணுறாரான் தெரியல. பட் எட் ஒரு ஒரு இந்தியன் ஃப்ளேவர் இருக்கிறது. எதனாலனா ஒரு சிமெட்ரிக்கல் ஃபார்ம், ஒரு வெல் அரேஞ்ச்ட் ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸ், அதனால் ஒரு ஒரு தாந்திரிக் ஃபீல் இருக்குது. ஆனால் தாந்திரிக் இல்லைன்னு தான் ஒரு ஒரு 2-3 தடவை அவர் கூட பேசும்போது தெரிஞ்சுது. எனிவே பாலுவோட ட்ராவல் வந்து இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். இன்னும் அவர் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவரோட இந்த ஸ்டைலில். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் திங்ஸ். ராகவன், ஐ மீன் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சென்னை. மிஸ்டர் பாலு, ஐ நோ ஃப்ரம் ஹீஸ் வென் ஹி வாஸ் இன் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். ஐ நோ ஹிம் வெரி வெல் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் எவ்ரி ஹாலிடே ஈஸ் டு கம் டு மை ஹவுஸ். ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட், எவ்ரி திங். Where I live in Cholamandal Artist Village.
ஸோ தே ஸ்பெண்ட் ஆல் தேர் ஹாலிடே ஒர்க்கிங் அவுட் அண்ட் தென் மேக்கிங் அவுட்டோர் ஸ்கெச்சஸ் எவ்ரி திங். ஆல்சோ இஸ் அ வெரி நைஸ் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். த சேம் வே இஸ் ஒர்க்ஸ் ஆல்சோ சேம் வே ரெப்ரன்சேட்ஸ் ஆல் ஃபிலசாபிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் அதர் திங். வெரி நைஸ் மேன். ஆல் இஸ் ஷோஸ் வில் பி சக்ஸஸ் அண்ட் ஐ ப்ரே ஃபார் மை ஆல் மை. பாலு இஸ் ஒர்க்கிங் ஆன் தீம் லைக் யூனோ ஸ்பிரிச்சுவல் கைண்ட் ஆஃப் திங் அண்ட் சிம்பிள்ஸ் and then olden days people who are use all the symbols for the worship and not specifically representative of god and goddesses, but it is very symbolically internal of people of feeling worshiping everything. So he brings out all the traditionally design and art form, everything is trying to express his internal feeling for the outside people. Thank you. I'm Raja, architect, Balasubramaniam, artist Balasubramaniam's Ramnal friend. So, thodandu discussion naanga pannite irpom, art na enna, architecture na enna, idha pathi ellam pesite irpom. So, appo idhula indha connectivity, connection, oneness, indha mari adikadi pesra oru vishayam indha mari topics ah irukum. So, indha எக்ஸிபிஷன் வந்து அவர் என்ன சொன்னார், நான் ஒன்னஸ் ஆனந்தா இந்த மாதிரி விஷயம் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ கனெக்டிவிட்டி அந்த விஷயங்களும் பற்றி பேச போகிறேன்னு சொன்னார். ஸோ இதில் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அந்த இன்ஸ்டலேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டியை வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, ட்ரேஸுன்றது வந்து இட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆப்சன்ஸ். ஸோ ஒரு விஷயம் வந்து இல்லாதப்போ அதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம் அது என்ன ஆச்சுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ரூமில் 30 பேரில் ஒருத்தன் வரலன்னா அவன் ஏன் வரலன்னு கேட்பாங்க டீச்சர். ஸோ அந்த ஏன் வரலன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை அல்லது எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ அவனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்போம், பேக்வர்ட்ஸ் ஆர் ஃபார்வர்ட் வாட் எவர். ஸோ எங்கே அவன் அப்படின்னு இல்லாத ஒருத்தங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை வச்சு ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த இன்ஸ்டலேஷன் தான் நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்த அந்த இன்ஸ்டலேஷன். ஸோ அதில் ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க அல்லது இருந்தாங்க இல்லை இருக்க போகிறாங்க, அது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த யார் அந்த ரெண்டு பேர், ஏன் ஒருத்தர் வித்தியாசமாக இருக்காங்க, இல்லை நிஜமாலே அவங்க வித்தியாசமானவங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே வரும். ஸோ இதுதான் நான் சொல்கிற அந்த ட்ரேஸ்ன்ற விஷயம், கனெக்டிவிட்டின்ற விஷயம். ஸோ எனக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் அடிக்கடி கனெக்ட் ஆகிற விஷயம் அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு பாயிண்ட்டு தான் இந்த இன்ஸ்டலேஷன். இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஐடியா. ஸோ உட்காந்துருந்தாங்களா இல்லை உட்காந்துருப்பாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க உட்காந்தாங்களா இல்லையா, யார் இவங்க இப்படின்ற இந்த கேள்விகள் வருது இல்லையா, இதை தான் நான் வந்து இந்த ட்ரேஸுன்ற விஷயம் சொல்கிறேன். ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆப்சன்ஸ், இங்கே யாரும் இல்லை. ஸோ அவங்க எப்படி அங்கே இருந்தாங்க அதான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ், ட்ரேஸ். அதுதான் அந்த ஹோல் ஐடியாவோட இந்த இன்ஸ்டலேஷனோட ஹோல் ஐடியா. தேங்க்யூ. என்னோடய நேம் ஆந்தனி பிள்ளை, பாலு ஒரு கிளாஸ்மேட். பாலோட ஓவியங்கள்லாம் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனோட கூடிய ஓவியங்கள், தாந்திரிக் தேட்டில் அவர் பண்ணியிருப்பார். ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக அவர் மீடியம் பண்ணியிருப்பார். ப்ளஸ் அவரோட ஓவியங்கள் நாங்கள் எங்களோட கிளாஸில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுற அவர் கலர்ஸும், அதில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ளஸ் அதில் அவர் யூஸ் பண்ணியிருக்க பிரைட் கலர்ஸ், ஒன் ஆர் டூ பிரைட் கலர்ஸ், அதெல்லாம் பார்க்கும்பொழுது இட் ஹேஸ் அண்ட் லாட் ஆஃப் ஐ கேச்சிங் எலிமெண்ட்ஸ் ஓவர் திஸ் அதில் இருக்குன்ற மாதிரி இருக்கும். அவருடைய இந்த கண்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாலும் இன்னமும் நிறைய நாள் நிறைய இந்த மாதிரியான நிறைய இன்ஃப்ளூமெண்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நானும் பாலும் காலேஜ் படித்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, அவர் கூட எல்லா ஒர்க்குக்கும் கூட இருப்பேன். இந்த ஒர்க்லேயும் என்ன ஒரு ரெண்டு ஸ்கல்ப்சர் மாதிரி பண்ண சொன்னார், மியூரல் மாதிரி பண்ணி வச்சுருக்கு. அவர் நிறைய ஒர்க் பண்ணுவார், நிறைய எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுவார். நீயும் ஒர்க் பண்ணுறா ஒர்க் பண்ணுறான்னு அவர் சொன்ன பிறகு தான் நானே ஒர்க் பண்ண தொடங்கினது. நான் இன்டீரியர் பண்ணியிருந்ததால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதில் இல்லை, அவ்வளோ இல்லை. இப்போ பண்ண சொன்னதால் செய்துட்டுருக்கோம் எல்லாரும். சாரோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணுவார். அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது நல்லா, க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். சென்னைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் இருந்து ஓவியர் பாலசுப்ரமணியம் அவர்களோடு எனக்கு மிகுந்த நெருக்கம். ஆரம்ப காலத்தில் ஒரு 5 நண்பர்களோடு சேர்ந்து, அவர் ஆர்ட் டைரக்டர் மஹி, பிரபுராம் இவர்களோடு சேர்ந்து ஒரு குரூப் ஷோ மாதிரி அவங்க அடிக்கடி வைப்பாங்க.
அதெல்லாம் தொடர்ந்து நான் பத்திரிகையில் இருக்கிற காலகட்டத்தில் தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஓவியங்களை தொடர்ந்து பார்க்குற பழக்கம் எனக்கு வந்து கலை விமர்சகர் இந்திரன் அவர்களின் மூலம் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த ஒரு அதோடய தொடர்ச்சியாக தான் நான் எந்த பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணாலும், எந்த வேறு மாதிரியான கலை ரீதி இல்லாமல் வேறு வேறு ஜானர் உள்ள பத்திரிகைகளில் ஒர்க் பண்ணாலும், ஓவியத்தை தொடர்ந்து பார்க்குறதும் சிற்பங்களை தொடர்ந்து ரசிக்கிறதும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ தட்சின் சித்ராவில் நடக்கிற இந்த ஓவிய கண்காட்சி அவருடைய ஆரம்பகால அந்த ஓவிய ஓவியங்களுடைய அந்த பாணி தொடர்ச்சியாக தான் அவர் வச்சுருக்காரு. ஓவியர் பாலு அவர்கள், ஓவியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு ஒரு அமைதியும் ஒரு ஆன்மீக தேடலும் கொண்ட ஒரு ஓவியராக இருக்கிறார். அந்த தேடலை தான் அவருடைய ஓவியங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் எனப்படும் அரூப ஓவியங்களில் வந்து நம்ம வந்து இப்போ பொதுவான ஒரு ஒரு பொதுவான பார்வையாளர்களுக்கு அது புரிபடாத ஒரு தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாலுவோட ஓவியர்கள் ஒரு பாலுவோட ஓவியங்கள் ஒரு அமைதியையும் ஒரு தேடலையும் நமக்கு பரிசாக தருகின்றன. அவருடைய இந்த ஓவிய கண்காட்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் பிரபு காளிதாஸ், ஃபோட்டோகிராஃபர். And of course, I know all the artists here and everyone is special, but Balu has a few, he wants few artist names to be read who will be special guests, special artists for this evening. Murli Dharan, Ravi Dhanapal, Narendra Babu, our close friend, and Mohanambal, his sister. So we welcome you all. And Balu's exhibition Vinyasala, I was there, so continuously a lot of people were talking about many things. So avara tittirukanga nenikira indha vaati ore or artist pesittu na word of the solitaire. So I request Murli to say a few words about the show. Introduction thevai illa nenikira. He is the only artist who has connection with everybody, literary field, art and what not. அவரோட ஒர்க்கை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசலான்னு நினச்சேன். பாலுவை நான் ஒரு 15-20 வருஷமாக அவரோட ஒர்க்கை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ஜூனியர் தான் தவிர ஆர்ட்டில் வந்து எல்லோரும் ஈக்குவல் தான் அந்த டைமில். ஒரு இப்போது அவரோட ஓவியத்தை பார்த்தா ஒரு ரொம்ப மெச்சூர்டு ஒரு அப்ரோச் வந்துடுது. முன்னாடி நான் அவர் என்ன பண்ணதுன்னு தெரியும், பட் நான் இப்போது நடக்கிறத பற்றி பேசும்போது நான் ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் நான் பார்த்துருக்கேன். நம்ம மெட்ராஸ்லேயே ஒரு தாந்திரிக் ஒரு ஸ்கூல் இருந்தது. ஆனால் பாலு வந்து அந்த ஸ்கூல்லேயும் வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா நான் அவர்கிட்ட ஒரு தடவை பேசும்போது அவர் சொன்னார், தாந்திரிக்ன்ற ஒரு லாங்குவேஜ் கிடையாது, பட் ஜியோமெட்ரிக்கெல்லாம் நான் வந்து ஜியோமெட்ரிக் பேட்டர்னை நான் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி பார்க்கும்போது கூட இது ரொம்ப கான்டெம்பரரியாக இருக்குது. நான் வேணால் ஒரு ரஷ்யன் ஆர்டிஸ்ட் கேண்டன்ஸ்கி வந்து ஸ்கொயர், ரவுண்டு, ட்ரையாங்கிள் அதை யூஸ் பண்ணி ஒரு ரேண்டமாக பண்ணியிருப்பார். என்ன வித்தியாசம்னா, பாலுவோட லாங்குவேஜ் வந்து ஒரு இந்தியன் பேஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பேட்டர்ன் அண்டு அதோட அவரோட கேரக்டர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற பெயிண்டிங் இருக்குது. அது ஒரு பெரிய சக்ஸஸ். ஆள் எப்படியோ அதே மாதிரியே பெயிண்டிங்கும் இருக்குது. அவ்வளோ காமான ஒரு ஃபீல் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு ஹைட்டுக்கு எடுத்து போகும் பாலுவை. நான் அவரும் நிறையா தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஹீ வில் லிசன் லிட்டில் பிட் அண்ட் தென் கோ ஹெட் வித் தட். அவருக்கு இந்த ஷோ வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணுன்ட்டு நான் விருப்பப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் பாலு. ஆ